Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நாம ஒரு சுவையான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஃப்ரைட் ரைஸ்க்காக ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 பல் பூண்டு வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கறேன். கொஞ்சமா இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கறேன். பொடியா நறுக்கி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா இத வந்து வதக்கிக்கோங்க. குடமுளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய கோசை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் குடமுளகாலாம் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ காய்கறி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம். இது கூட நம்ம வந்து மிளகு தூள் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வெங்காயத்தாள் சேர்க்கணும். இப்போ வெங்காயத்தாள் என்கிட்ட இல்லாததுனால நான் அதில் சேர்க்கல. நீங்கள் வந்து வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துருங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.